இந்த வீடியோவில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்று சொல்லுகிற காப்பீடு நிறுவனங்கள் குறித்த சட்டங்கள் நடைமுறைகள் இந்த நிறுவனங்கள் கிட்ட நுகர்வோராக இருக்கிற நமக்கு என்ன உரிமைகள் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்றது முதல்ல பார்ப்போம். ஜெனரல் இன்சூரன்ஸ் பொது காப்பீடு என்று சொல்லுகிற ஒரு விஷயமும் லைஃப் இன்சூரன்ஸ் என்ற விஷயமும் இரண்டு பெரிய பிரிவுகளாக நம்ம பார்க்கலாம். ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு என்று சொல்லுகிற இந்த பொது காப்பீடுல என்னென்ன எல்லாம் அடங்கும் அப்படின்னா, மோட்டார் இன்சூரன்ஸ் அதாவது வாகனங்களுக்கு செய்கிற காப்பீடு, வீடு சொந்தமாக வச்சிருக்கிறவங்க அந்த வீட்டுல திருட்டு ஏதாவது நடந்தாலோ வீடு தீப்பற்றி எரிந்தாலோ அந்த மாதிரியான சம்பவங்களில் இழப்பீடு கேட்பதற்கான ஒரு இன்சூரன்ஸை தான் ஹோம் இன்சூரன்ஸ் ஹவுஸ் இன்சூரன்ஸ் என்று சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான காப்பீடு விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் ஜெனரல் இன்சூரன்ஸ் என்று சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை நாம் காப்பீடு செய்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வாகனம் விபத்தில் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த வாகனத்தை யார் ஓட்டிச் சென்றாரோ அவர் விபத்தில் இறந்திருந்தாலோ அல்லது அந்த ஊனமுற்றிருந்தாலோ அந்த நபருக்கு மட்டுமல்லாமல் அந்த வாகனத்தின் மூலமாக வேறு நபர்களுக்கு ஏதேனும் இழப்பீடு கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த தொகையையும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்று சொல்கிற காப்பீடு நிறுவனங்கள் கொடுப்பதற்கு நாம் என்ன மாதிரியான காப்பீடு திட்டத்தில் சேர்ந்திருக்கோமோ அந்த விஷயத்தை பொறுத்து காப்பீடு நிறுவனங்கள் அந்த தொகையை அவங்களே செலுத்திடுவாங்க நமக்காக. இந்த மாதிரி வாகன காப்பீடு வீடுகளுக்கு தேவையான ஹோம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஜெனரல் இன்சூரன்ஸ் தவிர லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்லுகிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது அந்த காப்பீடு எடுத்த நபர் அந்த பாலிசி தொகையக்கான என்ன ப்ரீமியம் தொகையோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த தொகையை தொடர்ந்து செலுத்தி வந்திருந்திருந்தார் என்று சொன்னால், நிச்சயமாக அவர் காலத்திற்கு பிறகு அவர் இறந்த பிறகு அவருடைய குடும்பம் வருமானம் ஏதுமின்றி தவிக்கக்கூடாது என்பதற்காக அவர் இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த பாலிசி அமௌண்ட்டில் இன்சூர்டு அமௌண்ட் என்று சொல்வார்கள். அந்த காப்பீட்டு தொகை என்னவோ அந்த தொகையை அந்த குடும்பத்தினருக்கு அதாவது அவரை நம்பியிருந்த மனைவி மக்களுக்கு அந்த காப்பீடு நிறுவனம் கொடுக்கும். இது லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்கிறோம். அடுத்து நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்று சொல்கிற மருத்துவ காப்பீடு என்ற ஒரு விஷயம். இந்த மருத்துவ காப்பீட்டில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, நோய்வாய்ப்பட்டு அதுக்காக மருத்துவ செலவு ஏதேனும் ஏற்பட்டால் அந்த தொகையினை யார் நோய்வாய்ப்பட்டாரோ அவர் செலுத்த முடியாத சூழ்நிலையிலோ இல்லை செலுத்த வேண்டாம் என்று நினைத்தாலோ காப்பீடு நிறுவனம் அந்த தொகையை மருத்துவமனைக்கு நேரடியாக செலுத்த ஒரு வகை இருக்கிறது. அதுக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது பணமேதும் செலுத்தாமலேயே நாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம், சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம், மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வரலாம். நாம் மருத்துவமனைக்கு மிக சொற்பமான ஒரு தொகையினை கொடுத்தால் ஒரு உதாரணத்துக்கு நோயாளிகளுடைய உணவு ஏதேனும் பேப்பர் ஒர்க்குக்காக அவர்கள் ஏதேனும் செலவு செய்திருந்தால் அது அந்த மாதிரியான மிக சொற்ப தொகைகள் ஒரு 5000 அல்லது 10000 ஒரு தொகை கட்டினால் போதும், எவ்வளவு லட்சம் செலவாகியிருந்தாலும் அது நம்ம மருத்துவ காப்பீட்டு தொகை எவ்வளவோ அவ்வளவு தொகை என்னவாக இருந்தாலும் அதை மருத்துவமனை நேரடியாக காப்பீடு நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது
இன்சூரன்ஸ் ஆக்ட் என்று சொல்லுகிற மிக பழமையான ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. அதை தவிர இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், காப்பீடு நிறுவனங்கள் எல்லாம் அவர்களிடத்திலே பணம் செலுத்தி நுகர்வோராக இருக்கிற எண்ணற்ற வாடிக்கையாளர்களை எந்த விதத்திலும் ஏமாற்றிவிடக்கூடாது என்பதற்காக அந்த நிறுவனங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காக காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையம், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இன் இந்தியா என்று ஐஆர்டிஏ என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எப்படிப்பட்ட மாதிரி தொழில் செய்ய வேண்டும், என்ன மாதிரியான சேவைகளை வழங்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தற்போது பெருந்தொற்று, கோவிட் பெருந்தொற்று இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்கிற மருத்துவ காப்பீட்டில் இந்த கோவிட் தொற்றினால் ஏதேனும் மருத்துவ செலவு ஏற்பட்டால் அதை நாங்கள் கொடுக்க இயலாது என்று எந்த காப்பீடு நிறுவனமும் சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்கிற மருத்துவ காப்பீட்டிலேயே கோவிட் தொற்றினால் மருத்துவமனையில் அனுமதித்து அதற்காக ஏதேனும் செலவு செய்ய வேண்டியிருந்தால் நிச்சயமாக அந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாகவே மருத்துவ செலவினை காப்பீடு நிறுவனம் நிச்சயம் மருத்துவமனைக்கு அளிக்க வேண்டும். யார் காப்பீடு எடுத்திருக்கிறாரோ அவர் எந்த தொகையும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்ற விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக இந்த ஐஆர்டிஏ என்று சொல்லுகிற அரசு நிறுவனம் தெளிவாக வரையறுத்திருக்கிறது. இதில் எங்கு தப்பு நடக்கும், பெரும்பான்மையாக எங்கு தப்பு நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நோயாளிக்கு மருத்துவ சிகிச்சை தான் முக்கியமாக தெரியுமே தவிர நோயாளியுடன் இருப்பவர்கள் அவர் குணமடைந்து வீடு திரும்புவதைத்தான் நிச்சயமாக எதிர்பார்ப்பார்களே தவிர எவ்வளவு செலவாகும், என்ன மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பவற்றையெல்லாம் பெரும்பாலும் அவர்கள் கவனிப்பாக என்று எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த செலவுகளுக்கெல்லாம் காப்பீடு நிறுவனம் நிச்சயமாக கொடுக்குமா என்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கவனத்துக்கு செல்லாது. இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு சில தனியார் மருத்துவமனைகள் என்ன செய்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கோவிட் 19 நோயாளிக்கு 100,000 ரூபாய் தான் நிச்சயமாக செலவாகும் என்று எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு தொகை இருந்தாலும் கூட அந்த மருத்துவமனை அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு 2,00,000 ரூபாயோ 3,00,000 ரூபாயோ பில் அனுப்புவார்கள். அந்த மாதிரி பில் அனுப்புகிற போது இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் ஒரு பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மருத்துவ குழு இது போன்ற ஒரு நோய்க்கு ஆன சிகிச்சை நிச்சயமாக 100,000 ரூபாய்க்குள் செலவு செய்தால் போதும், அதற்கு மேல் இதற்கு தர வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவு செய்து அந்த தொகையினை மட்டுமே மருத்துவமனைக்கு அனுப்புவார்கள். அந்த மருத்துவமனை மீதி இருக்கிற பில்லில் 3,00,000 ரூபா போட்டிருக்கோம், 1,00,000 ரூபா தான் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லியிருக்கு, மீதி 2,00,000 ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த நோயாளியிடம் அந்த 2,00,000 ரூபாய் கட்ட வேண்டும், கட்டவில்லை என்றால் நாங்கள் உங்களை டிஸ்சார்ஜ் செய்ய மாட்டோம், உங்களுக்கான ஆவணங்களை கொடுக்க மாட்டோம் என்று மிரட்டுவதை பல முறை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம நிச்சயமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நோய்க்கான சிகிச்சை முறை என்ன, அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே நோயாளிக்கு சொல்ல வேண்டிய கடமை, அது தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை எல்லாமே இருக்கு. அப்படி மருத்துவமனை நோயாளிக்கு முன்கூட்டியே இந்த நோய்க்கான சிகிச்சைக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லலைன்னா அந்த செலவுக்கான இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்காத தொகையை